இந்தியாவை தாண்டி உலக அளவிலும் இருசக்கர மற்றும் மூன்று சக்கர வாகன உற்பத்தியில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தாங்க பஜாஜ். அப்படிப்பட்ட பஜாஜ் பற்றிய ஒரு சில இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம் தாங்க பஜாஜ். பஜாஜ் 1940 ராஜஸ்தானில் உருவாக்கப்பட்டதுங்க. பஜாஜ் ஆட்டோஸ் தற்பொழுது வரை பிரபலமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. 1948 ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்கி இந்தியாவில் விற்பனை செய்யும் பணியை தாங்க பஜாஜ் முதல் முறையாக தொடங்குச்சுங்க. அதுக்கப்புறமாட்டி 1959 வருஷம்தான் இந்தியாவில் தனது வாகன உற்பத்தியை தொடங்கியது பஜாஜ். 1960 ஒரு ஸ்கூட்டரை உற்பத்தி செய்து சாதனையும் படைச்சிச்சு பஜாஜ். வெஸ்பா 150 என்ற ஸ்கூட்டரை தாங்க பஜாஜ் முதல் முறையாக விற்பனை செஞ்சிச்சுங்க. 1972 வருஷம் பஜாஜ் செடாக் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்தது. இந்த ஸ்கூட்டர் ஒரு நல்ல விற்பனையை கொடுத்துச்சு பஜாஜ் கம்பெனிக்கு. பஜாஜ் நிறுவனம் கவாஸ்கி கம்பெனியுடன் நீண்ட காலம் இணைந்து செயல்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க. 1990 இளைஞர்களுக்காகவே பிரத்யேகமாக பல வாகனங்களை உற்பத்தி செஞ்சது பஜாஜ். 2000 ஆண்டு பஜாஜ் கம்பெனி கொண்டு வந்த பல்சர் வாகனம் தற்பொழுது வரை முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்சர் வாகனம் விற்பனையிலையும் இந்தியாவை தாண்டி பல நாடுகளிலையும் சாதனை படைத்தது. இதன் காரணமாக பஜாஜ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு பல கோடி ரூபாய் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கதுங்க. உலக அளவில் 50 மேற்பட்ட நாடுகளில் தன்னுடைய 3 வாகனங்களை தொடர்ந்து விற்பனை செய்து முன்னிலையில் இருந்து வருகிறது பஜாஜ். பஜாஜ் நிறுவனம் தன்னுடைய தலைமையகத்தை தற்பொழுது புனேயில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பஜாஜ் நிறுவனம் உற்பத்தி செய்யக்கூடிய 3 வாகனங்களில் 84% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது குறிப்பிடத்தக்கது. இந்திய சந்தைகளில் இப்போ வர 3 வாகன உற்பத்தியில் பஜாஜ் நிறுவனம் தான் முன்னிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. பஜாஜ் நிறுவனத்தை இப்போ ராகுல் பஜாஜ் அப்படிங்கிறவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பஜாஜ் நிறுவனம் பஜாஜ் ஃபின் சர்வீஸ், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்களையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.